இலங்கை முள்ளிவாய்க்கால் இறுதிப் போரின் போது வெள்ளைக் கொடியுடன் சரணடைந்த விடுதலைப் புலிகளில் மூத்த தலைவர்கள் நடேசன், புலித்தேவன் ஆகியோர் சுட்டுக் கொல்லப்பட்டது உண்மை எனவும், இது தொடர்பாக மகிந்த ராஜபக்சே நீதியின் முன் நிறுத்தப்பட்டால் தாம் சாட்சி சொல்ல தயார் என முன்னாள் எம்பி சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். 2009 பிறகு முதன்முறையாக ஊடகங்களில், அதிலும் குறிப்பாக புதிய தலைமுறையில் அவர் இந்த அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார். இதுபற்றி சந்திரகாந்தன் நமது நிர்வாக ஆசிரியர் சண்முக சுந்தரத்திடம் அளித்த தகவல்களை பார்க்கலாம். இலங்கையில் கடைசி கட்ட போரின் பொழுது சமாதான நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறப்படும் அப்போதைய பாராளுமன்ற உறுப்பினரும் தற்போதைய பாராளுமன்ற வேட்பாளருமான திரு சந்திரகாந்தன் நம்மிடம் இருக்கிறார். அவர் கடைசி கட்ட போரின் பொழுது என்ன நடந்தது என்பது குறித்து அவரிடமே நேரடியாக கேட்டறிவோம். ஐயா வணக்கம். கடைசி கட்ட போரின் பொழுது சமாதான உடன்படிக்கை, குறிப்பாக நடேசன், புலித்தேவன் போன்றோர் சமாதானமாக வெள்ளைக்கொடி ஏந்தி சரணடைய வந்தபோது அதற்கு ஏற்பாடு செய்தே நீங்கதான் என்றெல்லாம் கூறப்படுகிறது, உண்மையில் நடந்தது என்ன? நடேசனும் நானும் புலித்தேவனும் தொடர்ச்சியாக காய்ச்சி கொண்டிருக்கும் பொழுது இந்திய உயர்ஸ்தானியம், ஜெர்மன் உயர்ஸ்தானியம், அமெரிக்க எம்பசிஸ் இப்படியான பல உயர்ஸ்தானியங்களுக்கு, யுகே எம்பசிக்கெல்லாம் நாங்கள் உடனே தமிழீழ விடுதலை புலிகளின் 3000 போராளிகளும் 22,000 பொதுமக்களும் அவர்களுடன் சரணடைவதற்கான ஆயத்தங்கள் நடக்கின்றன. இதை உடனடியாக ஒழுங்கு பண்ண சொல்லி எனக்கு அறிவித்தல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் அவங்க எல்லாரும் உடனே நாங்கள் அலர்ட் பண்ணி போட்டோம் எல்லாருக்கும். அதில் துரதிருஷ்டவசமான விஷயம் என்னன்னு சொன்னால், நம்பியார் இலங்கையில் இருந்தவர், எம்ஜிஆர் நம்பியார் மாதிரி அவரும் நம்பியார் வேலையே பார்த்துப்பட்டு போயிட்டார். நாங்கள் இயன்ற அளவு அவரை முயற்சி செஞ்சோம், ஆனால் அவர் அதில் எங்களுக்கு பதில் தார்த்து திருப்பி வரவில்லை. மே 17, 6 மணிக்கு மகிந்த ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி என்னுடன் தொடர்பு கொண்டு நான் அவருக்கு அறிவித்ததன் பிரகாரம் அவர் சொன்னார், நாங்கள் இந்த சரணடையை மிகவும் வரவேற்கின்றோம், எங்களுடைய ராணுவம் மிக கண்ணியமானது, கட்டுக்கோப்பானது, ஆகையினால் நாங்கள் அவர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கின்றோம் என்று சொல்லப்பட்டிருந்தது. அப்போ நடேசன் எனக்கு அடிக்கடி சொல்லியிருந்தார், அந்த இடத்துக்கு என்னை வந்து சரணடைந்ததில் என் முன் செய்யும்படி என்னன்னு சொன்னால், நான் சிங்களம் சரளமாக பேசுவேன், ஆங்கிலம் தமிழில் மொழிகள் எனக்கு பேசக்கூடிய தன்மை இருந்தது. அப்போ நடேசன்னுடைய அந்த யுத்த காலத்தில் வந்து தொடர்ச்சியாக தொடர்புல இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நான் என்ற ரீதியில் செய்தி தொடர்பேசி வச்சிருந்த ரீதியில் நாங்கள் அதை ஓகே பண்ணியிருந்தோம். அப்ப நான் கேட்டேன், ஜனாதிபதி அவர்களே, நான் அந்த இடத்துக்கு போகலாமா என்று மைந்தட்ட கேட்டேன். நான் மைந்த ராஜாவும் சீச்சிச்சு, அப்படி போக முடியாது, நீங்கள் வேணுமென்றால் அந்த இடத்துக்கு போனால் வீண் பிரச்சனைகள் வர சான்ஸ் இருக்கு, பின்னத்துக்கு சந்திப்போம் என்று நான் 6:10 நான் அந்த நடேசனிடம் சொல்லப்பட்டிருந்தேன். நடேசனனுக்குரிய கடைசி, நீங்கள் எப்படி சரணடைவர்கள் என்று கேட்டார்கள். நாங்கள் சொல்லியிருந்தோம் வெள்ளக்கொடியுடன் வருவார்கள் என்று. அந்த இடத்துல முதல் முதலாக நான் வெள்ளக்கொடியை இலங்கை அரசாங்கத்துக்கு தெரிவித்திருந்தேன். அப்போ 6:20 நடேசன்னன் சரணடைவதற்கு முன்பாக அவர் எனக்கு சொல்லிவிட்டு, நான் ரொஷான், என்ன ரொஹான் என்று சொல்வார்கள், ரொஷான் நான் போகிறேன், பின்னேறத்துக்கு வந்துவிடு என்று நான் சொன்னேன். அண்ணே, நீங்கள் வெள்ளக்கொடியை உயர்த்தி பிடிங்கோ, இயன்றளவு நான் வருவேன் என்று சொல்லி. ஆனால் நடந்தது அவ்வளவு நம்ப வைத்து கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டதுதான் உண்மை. ஆனால் அவர்கள் சொன்ன கருத்து என்று சொன்னால், சரணடையும் பொழுது மோதலில் இறந்து விட்டார். நான் சொன்னேன், இல்லை, அது நடக்க முடியாததொன்று என்று சொன்னால், ஒன்று ஒப்பந்தம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது, விடுதலை புலிகள் ஒன்று ஆயுதங்களை வைத்து மௌனிகளா போறதுக்கு அவர்கள் ஆயுதம் தூக்கவில்லை, மக்கள் உரிமைக்காகத்தான் தூக்கினார்கள். ஆனால் அவர்கள் அனைவரும் ஏதோ ஒரு கட்டுப்பாடு, மக்களோட நலம் கருதி அந்த இடத்தில் ஆயுதத்தை தங்களுடைய போராட்டத்தை மௌனித்தார்கள். அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட மகிந்த ராஜபக்சே என்னிடம் கொடுத்த உத்தரவாதத்தை அவர் நிறைவேற்றவில்லை. எந்த இடத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றது? அவர்கள் நேரடியாக கொல்லப்பட்டார்களா அல்லது அவர்களுக்கு தேநீர் எல்லாம் வழங்கி கொல்லப்பட்டார்கள் கூறப்படுகிறது, என்ன நடந்தது என்றால் நீங்கள் தான் அதற்கு ஏற்பாடு செய்த என்ற வகையில் என்ன நடந்தது என்று? உண்மையை சொல்ல போனால், அவர்கள் சரணன் அடைந்ததுக்கு பின் அவர்கள் தேநீர் கொடுக்கப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ என கூறியிருந்தார். அவர் என்னை வைத்துக் கொண்டு ஒரு டெலிபோன் ஒன்றை எடுத்து அந்த இடத்துக்கு கால் பண்ணினார்.
என்ன சொன்னார், பேச வேணாம் அங்க சொல்லி பேச அவங்க சொன்னாங்க. இப்படி மூத்த தளபதி ராணுவத்தினுடைய கட்டளைக்கு அமைவா அவர்களுக்கு தண்ணீர் சாப்பாடு கொடுத்து போட்டு ஷார்ட் ரேஞ்ச், அதாவது கிட்டத்தில் வச்சு சுட்டா அதை இது தெரியும், ஷார்ட் ரேஞ்சில் வந்து கொலை செஞ்சாச்சு, நீ எதுக்கும் கவனம் மாறியன்னு சொல்லு. உண்மையில் அவர்கள் சரணடைந்தது, அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டது. அதே டைமில் அண்ணி, அதாவது நடேசனுடைய அண்ணி, அந்த சண்டை மிகவும் ஆணித்தரமாக அவர்களுடைய வாக்குவாதம் பெற்றது. எதையும் அவர்கள் கணத்தில் எடுக்காமல் மேலிடத்தில் வந்த உத்தரவுக்கு அமைவ, அதாவது போட்ட வாயாக ஓ ஜனாதிபதி மகேந்திரராஜ இவர்களினூடாக வந்த உத்தரவுக்கு அமைய அவர்கள் சுட்டுக்கொலை செய்யப்பட்டார். அதாவது நீங்கள் கூறும்பொழுது இது போரில் நடைபெற்ற தாக்குதல், அவர்கள் மரணிக்கவில்லை, திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டார்கள் என்று குற்றம் சாட்டுறீங்க. மிக தெல்ல தெளிவாக, மிகவும் நுண்ணியமாக நம்ப வைத்து கொலை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் வெறுமனே போய் இப்படி கேவலமாக சாக வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு என்னூடாக நாங்கள் பேசினோம், மகிந்த ராஜபக்சே எனக்கு உத்தரவு கொடுத்திருந்தார், இவர்களுக்கு இவர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் நாங்கள் கொடுக்கிறேன் என்ற ஒரு இவர்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறேன் என்ற ஒரு வசனம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதனூடாகத்தான் அவர்கள் அதை நம்பி வந்தார்கள். சர்வதேசத்துக்கு முன் மேரிக்கொல்வி நம்மையார் ஃப்ரண்ட் லைன் நியூஸ் ரிப்போர்ட்டர், மிக அவ என்னோட தொடர்ச்சியாக இருந்தா அவக்கும் அறிவிக்கப்பட்டது. அவவும் அம்மையாரும் நடேசனும் தொடர்புகள் இருந்தார்கள். இப்படியான பல விடயங்கள் நடந்தது. ஆகையினால் இவர்கள் எதிர்பார்த்தது என்ன, இவர்கள் சரணடைந்ததுக்கு பின்பு மீண்டும் இவர்கள் பாதுகாத்து இவர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கும் பட்சத்தில் தென்னிலங்கையில் வந்து ஏகாபத்திய பேர்ந்தவாதத்தில் தாங்கள் பிரபலியமாக முடியாது. ஆகையினால் அவர் தேர்தலை கண்ணோக்கி அவர் வேணுமென்றே கொலை செய்யப்பட்டார்கள். இவ்வளவு நாள் நீங்கள் மௌனமாக இருந்துவிட்டு தற்போது இந்த விடயத்தை நீங்கள் பெரிதாக பேசுவதற்கான தேர்தல் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாதா? என்னுடைய புத்தி கேட்டவாறு சில விடயங்களை நான் பேசாமல் மௌனியாக இருந்தேன். ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு பிறகு முதலாவதாக நான் நினைத்தேன், இந்த விடயத்தை இலங்கை தொலைக்காட்சியிலோ அல்லது இலங்கை வானொலியிலோ நான் இதை சாட்சியாக பதிய வேண்டும், என்னுடைய உயிருக்கு ஏதாவது அச்சுறுத்தல் நடக்கும் பட்சத்தில் அந்த காணொளி அல்லது ஒலி வடிவத்தில் அது இருக்கும். ஆகின அந்த வடிவம் எதிர்காலத்தில் யுஎனுக்கு, ஐக்கிய நாட்டு சபைகளுக்கு ஒரு சாட்சியாக அமையும் என்பது என்னுடைய கருத்து. மண் சர்வதேசம் என்று நாங்கள் அனைவரும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அந்த டைமில் சர்வதேசம் எங்களை அளிக்கும் பொழுது கண்மூடி பார்த்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் நீதிக்கு முன்னால் மகிந்த ராஜபக்ஷ நிறுத்தப்பாரா நிறுத்தப்பட மாட்டாரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நிறுத்தும் பட்சத்தில் நான் சாட்சியாக இருப்பேன்.